ஹை ஃபேமிலி பிரேக் இங்கே நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் ராஜ் பேசுகிறேன் இந்த விடையில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் டு டி ரிசல்ட் மெயின்ஸ் ரிசல்ட்டும் ஆனுவல் பிளானர் அப்படி சரிங்களா எனக்கு ஒரு சோர்ஸ் கிடச்சிருக்கு மேக்சிமம் அதான் நடக்க போகுது இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மெத்தட் சொல்கிறேன் ட்வீட் பண்ண போகிறோம் இந்த ட்வீட்டில் என்ன இருக்குன்னா நம்ம சிஎம் சார் வந்து டேக் பண்ணுறக்கோம் அடுத்தது டிஎன்பிசியில் ஒரு மெம்பர் சரிங்களா ஏஆர்எம் சார் ஓகேங்களா உங்கள வந்து மே இது பண்ணுறோம் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரே லிங்க் தான் இருக்கும் அது போங்க ட்விட்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணாதவங்க லாகின் பண்ணிக்கிட்டு அல்ரெடி இருக்கவங்க உள்ள போங்க அதை ரீட்வீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரீட்வீட் போட்டு அதை பண்ணுங்கள் மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ மினிமம் ஒரு ஒரு ஆயிரம் இப்போ ஒரு நம்ம வீடியோஸும் பார்த்தீங்கன்னா செல்ல ரெண்டாயிரம் சாதாரணமாக வருது ரைட்டுங்களா இந்த குரூப் டூ டே மெயின்ஸ் ரிசல்ட் பற்றி பேசுகிறேன் அப்போ ரெண்டாயிரம் பேர் பார்க்குறீங்க ரைட்டுங்களா ரெண்டாயிரம் பேர் தயவு செஞ்சு அது உள்ள போங்க ரெண்டாயிரம் ட்வீட் பண்ணிட்டோம்னா ஜென்ரலாக ஒரு முன்னூறு ட்வீட் வந்து ஒன்றும் என்னென்னு பார்ப்பாங்க சேம் செல்லில் ஓகேங்களா ஸோ ட்வீட்ஸ் அவ்வளோ அதிகமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க என்ன நடக்குது ஏதும் நடக்குது சொல்லிட்டு உள்ளே போவாங்க ஸோ தான் அதில் இருக்குது அந்த ஹேஷ்டாக்ஸுமே நீங்கள் இது பண்ணுறப்ப அது ட்ரெண்ட் ஆகும் இப்போ ஆல்ரெடி ஹேஷ்டாக் டிஎன்பிசியும் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை பண்ணிங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸ் ரிசல்ட்டு குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட்டு இதுமாரி நம்ம வந்து டேக் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது ரீச் ஆகும் நிறைய பேருக்கு தெரியப்படும் நான் சொல்கிறேன் முந்நூறு வியூஸ் வந்தால் கூட போதும் முன்னூறு ட்வீட் பண்ணாலும் ஓகே தான் சந்தோஷம் தான் ஆனால் இதெல்லாம் யாருச்சா பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க ரீட்வீட் பண்ணிட்டு என்னோடய அக்கௌண்ட் இருக்கும் வேறு ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை ரீட்வீட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டு டவுட் வந்து எப்படி பண்ணி கேட்டால் சொல்லுங்கள் நான் பண்ணேன் ரொம்ப ஈஸி தான் சரிங்களா தான் லிங்க்கு இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இது ஏன் பண்ணுறோம்னா எனக்கு தெரிஞ்ச அப்டேட் நான் சொல்லி தான் சொல்லிடுங்க டிம்பிசி குரூப்பிட்ட மெயின்ஸ் ரிசல்ட்டு தேர்ட் வீக் வரப்போகுது ஏன்னா இப்போதையும் அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் மெயின்ஸ் ரிசல்ட்டில் தான் இருக்கான் வேக விக்கமாக அதை பண்ணுறாங்களா ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஆனுவல் பிளான் வந்து டிசம்பர் ஃபிஃப்டீன் வரலன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு கிடச்சது ஃபோர்த் வீக்கில் தான் ஆனுவல் பிளான் வந்து கொடுக்குற பிளானில் இருக்காங்க தேர்ட் வீக் ரிசல்ட்டு கொடுத்துட்டு இந்த வேலையை முடிச்சு கேட்டுட்டு தான் அடுத்ததே உங்களுக்கு வந்து ஃபோர்த் வீக்கில் கொடுத்துங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க ரிசல்ட் வந்து தேர்ட் வீக் எண்டுக்குள்ளே கொடுத்தாலும் அது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகும் குரூப் டூ ப்ராசஸ் முடியறதுக்கு அந்த ரிசல்ட்டு அந்த இதெல்லாம் போக ஓகேங்களா நீ டில்லு நடக்கும் சரிங்களா சாரி ஃபுல் கோல்டாக தான் சரியா பேச முடியல மன்னிச்சுடுங்க ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு தேர்ட் வீக்கில் உங்களுக்கு குரூப் ரிசல்ட்டு ஃபோர்த் வீக்கில் ஆன் பிளானர் வந்துடும் அதாவது உங்களுக்கு டிசம்பர் முப்பதுக்குள்ளே கொடுக்கணும் அவ்வளோதான் அவங்களோட டார்கெட்டு ஏன்னா ஜனவரி ஒன்று என்ன நடக்க போதுன்றது முன்னாடி சொன்னால் போதும் அவங்களுக்கு அப்படி ஒரு பிளான் இருக்கலாம் அதனால் தான் டிசம்பர் ஃபிஃப்டீன் வராமல் இருந்திருக்கு வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதே ப்ளானிக் எடுத்துக்க வேணாம் ஓகேங்களா குரூப் ஃபோர் தள்ளி போகிறதுக்கு காரணமும் உங்களுக்கே தெரியும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் எப்போதுமே உடனே கிடைக்காது என்னென்ன வேகன்சி இருக்குன்ட்டு அது கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க எப்போதுமே டிபார்ட்மெண்ட் சைடில் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த குரூப் டூ டே லேக் ஆனது இவ்வளோ பிரச்சனையும் ஸோ ரீட்ரீட் பண்ணுங்கள் நான் வெயிட் பண்ணுறேன் பைஃபிம் டெக்வல் தி பெஸ்ட்டு